ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏன்னா இருந்தாலும் 1000 பொண்ணு இறந்தாலும் 1000 பொண்ணு அதுபோல் தான் விருச்சக ராசிக்காரர்களும் அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஏனையின் மதிப்பு, அது உயிருடன் இருந்தாலும் அதற்கான மதிப்பு இருக்கும், அது இறந்தாலும் அதனுடைய மதிப்பு. அதுபோல் விருச்சக ராசிக்காரங்க எப்போதுமே தன்னுடைய மதிப்பு குறையாமல் தெளிவாக சரியாக செயல்படுவார்கள். அதாவது ஒரு சுறுசுறுப்புடன் தான் இருப்பாங்களே, எப்போதுமே வேகமாக செயல்பட விரும்புவாங்க. எந்த ஒரு வேலையும் கூட எடுத்தவுடன் முடிக்கிறத அதிகப்படியாக விரும்புவாங்க. நேரம் கடத்துவதை அதிகப்படியாக விரும்ப மாட்டாங்க. அதாவது நேரத்தை விரயப்படுத்த எப்போதும் அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களுடைய ஒரு குறிக்கோளில் அவங்க வேலை, அவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அந்த ஒரு வேகம் அப்படின்றது இயல்பாக விருச்சக ராசிக்காரங்கக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய அந்த தரம் எப்போதும் குறையாது. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கூட, கடினமான பாதையில் பயணித்தாலும் கூட தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. அதாவது எதையும் சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய குணம் கொண்டவர்கள், தைரியத்திற்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு. அதாவது எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்தாலும் கூட, பொறுப்பு அப்படின்றது வரும்போது இவர்களுடைய பலம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படும். அதாவது இவங்களுடைய திறமை என்ன அப்படின்றது, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்பு, எந்த ஒரு சூழ்நிலையும் சரியாக சமாளித்து செல்லக்கூடிய திறமை இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அந்த ஒரு குணம் இவங்களுக்குள்ளே இயல்பாக இருக்கும். அதனுடைய அந்த ஒரு ரியாக்ட் வந்து இவங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை அமையும் போது இவங்களே இவங்களை ஒரு புதுமையாக உணருவாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். விருச்சக ராசியில் பிறந்தவங்க இயல்பாக எப்போதுமே தரம் குறைந்தவர்கள் கிடையாது. அதாவது அவர்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அதை கடந்து அவர்களுடைய முயற்சியின் மூலம் வெற்றியை பெறுவாங்க. அவங்களுக்கு இளம் வயதில் அளவு கடந்த கஷ்டங்கள் இருந்தாலும் கூட, நடுத்தர வயதில் நிச்சயம் அவங்களுடைய சொந்த காலில் நின்று காட்டக்கூடிய ஒரு திறமை அவங்களுக்குள்ளே இருக்குது. இயல்பாக சரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாங்க. அதாவது தன் கையே தனக்குதவி, ஒன் மேன் த ஆர்மி, அந்த மாதிரி இவங்களுடைய செயல் இவங்களுடைய பலம். அதாவது சிலர் அடுத்தவங்களுடைய நிழலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வீட்டு, அதாவது குடும்பத்தின் சார்ந்து இருக்கேன், என்னுடைய குடும்பத்தோடு ஒத்துருக்கேன், அதனால் இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் பொறுமையாக தான் இருப்பேன், அதனால தான் எனக்கு இப்படி, இல்லைன்னா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நட்பு சார்ந்து இருப்பாங்க, என்னுடைய நண்பர்கள் இதைத்தான் செய்கிறாங்க, அதனால் அவங்க கூட இருந்ததால் நானும் இதையே செய்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாக்ட் இருக்கும். இல்லை என்னுடைய தந்தை இதை தான் செஞ்சுட்டு இருந்தார், அதனால் நான் அது அவங்க செஞ்சுட்டு இருந்ததே வந்து ரிப்பீட்டடாக நான் செய்கிறேன் அப்படின்னு கூட வந்து சிலர் சொல்லுவாங்க, சரிங்களா? ஆனால் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க மட்டும் இயல்பாகவே வந்து திறமைகளுக்கு பேர் போனவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், இயல்பாக ஏனை இருந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு அதனுடைய தரம், அதே மாதிரி அது இறந்துடுச்சு அப்படின்னாலும் அதனுடைய தரம் குறையாது, அப்போது அது 1000 பொண்ணு தான். அந்த மாதிரி அதனுடைய பலம் எப்போதுமே பலமாக தான், அதனுடைய அந்த மதிப்பு குறையாது. அந்த மாதிரி விருச்சக ராசிக்காரங்க அவங்களுடைய மதிப்பு என்ற ஒரு சூழ்நிலையிலும் எப்போதும் குறையாது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நடைபெறுவாங்க. பேச்சில் கம்பீரம் இருக்கும். இயல்பாக விருச்சக ராசியில் பிறந்தவங்கக்கிட்ட விவாதத்தில் வெற்றி பெறுவது மிக கடினம். ஏன்னா அந்த அளவுக்கு பாயிண்ட்டாக பேசுவாங்க. அதாவது அவங்களுடைய பேச்சு ஒரு நுணுக்கமாக இருக்கும். அதை வந்து யாராலையும் அவ்வளோ எளிதில் அவங்க பேச்சை வந்து குறை சொல்ல முடியாது. அவங்க பேசக்கூடிய பேச்சு எப்போதும் தரமானதாக இருக்கும், சரியானதாகவும் இருக்கும். அதாவது ஒருதலை பட்சம் எப்போதும் இருக்காது. ஒரு நியாயம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சமநிலையில் பேசுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், என்ன அப்படின்னா யாரும் குறை சொல்கிறது அவ்வளோவா அவங்களுக்கு பிடிக்காது. தன்னை ஒருத்தவங்க வந்து தாழ்த்தி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களை கண்டிப்பாக பிடிக்காது. அதுக்கு ரீவேஞ்ச், அதாவது அவங்களுக்கு கெடுதல் செய்ய அதிகப்படியாக விரும்புவாங்க. அந்த ஒரு, அதாவது இவங்க வழியில் குறுக்கிடாதவர்களும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வழியில் குறுக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அதுதான் வந்து உண்மை. ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய மைண்டே வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அளவே கிடையாதுங்க. அதே கெடுதல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாலும் அளவற்றதாக இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறவர்களும் அவங்க கெடுதல் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கூட கொடுத்து பழக்கப்பட்டவங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது தான் கஷ்டப்பட்டாலும் கூட தன்னை சார்ந்தவங்க எப்போதும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம், முன்னெச்சரிக்கை அளவு கடந்து இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி எப்போதும் வேகமாக செயல்படுறத அதிகமாக விரும்புவாங்க. அதாவது ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அந்த பேரையும் இவங்க வாங்குவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்ற, துரு துரு துருன்னு வேலை பார்த்துட்ருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை துரு துருன்னு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதாவது பேசும் பேச்சில் கூட வந்து அது வெளிப்படும். அதாவது முந்திரி கொட்டை மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு கை வந்தால் கலை. அந்த பேரை இயல்பாக எடுப்பாங்க. முந்திரி கொட்டை மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முழுசாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதாவது இவங்களுக்கு அது புரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம், அதை வந்து முன்கூட்டியே வந்து சொல்கிறது ஒரு கற்பனை. ஆ, இவங்க இதை தான் பேச வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே இவங்க சொல்லுவாங்க அப்படி இப்படி. அந்த ஒரு டிசைனிங் இவங்களுக்கு இயல்பாக இருக்கும், சரிங்களா? அந்த ஒரு அமைப்பு தான் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க. அதே மாதிரி இவங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்போதும் சோடு போகாது, குறையாது. ஒரு விஷயத்தில் முயற்சியோடு செயல்படுறாங்க, தன்னம்பிக்கையோடு இருக்காங்க அப்படின்னா அதில் அவ்வளோ எளிதில் வந்து அயர்ந்து போக மாட்டார்கள். அதில் தெளிவான ஒரு குறிக்கோளோடு செயல்படுவாங்க. அயராமல் உழைக்கக்கூடிய தெளிவான குணம் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இயல்பாக உண்டு.
எப்போதும் பல அடிகள் பட்டாலும் கூட தரம் குறையாமல் சரிவர செயல்பட்டு வெற்றிகரமாக நடைபோடக்கூடியவர்களாக இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க இயல்பாக இருப்பாங்க. சரிங்களா? அதாவது இவங்களுடைய மதிப்பு குறையாது, அந்த அளவுக்கு தரமாக செயல்படுவாங்க. எவ்வளோதான் கஷ்டங்களை பட்டாலும் கூட அந்த கஷ்டங்களை உதாசீனப்படுத்தி இவங்களுடைய உந்துதலை அதிகப்படுத்தக்கூடிய அந்த ஆர்வம், அதுக்கான ஒரு உந்துதல் இவங்களுக்குள்ளே இருக்கும். நாலு பேர் இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதோ இல்லை ஆலோசனை சொல்ல வேண்டியதோ கிடையாது, இவங்க நாலு பேருக்கு ஆறுதல் ஆலோசனை எல்லாமே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ளே வந்து நிறைஞ்சிருக்கும். பட் அவ்வளோவா வந்து அது வெளிப்படாது. அவங்களுக்கு அந்த ஒரு நேர காலம் அமையும் போது மட்டும்தான் அதற்கான அந்த வெளிப்பாடு இயல்பாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் விருச்சக ராசின்னு வச்சிங்களேன், ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு அப்ரூவல் வேண்டும், ஆனால் அந்த விஷயத்துக்காக நீங்கள் ஒரு சின்ன உந்துதல் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனையை வச்சு அடுத்து யாரும் அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்க, அதாவது நம்மளை சார்ந்தவங்க அந்த பிரச்சனைக்காக போயிட்டு எங்கேயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முற்போக்காக இருப்பீங்க. அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்கான அந்த தீர்வு என்ன அதை கண்டுட்டு அது எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துறது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறது, அதாவது அந்த இடத்துக்கு போனோன்னா இந்த வேலை இப்படி தான் இருக்கும், நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னா அது ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த உங்களுக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கும் தெரியப்படுத்தக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே வந்து இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கும், அதாவது இவங்களை கண்டாலே விரண்டு ஓடக்கூடியவர்களாக தான் அதிகப்படியான பேர்கள் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய அந்த பேச்சு எதுவாக இருந்தாலும் கூட வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க, மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய குணமுள்ளவர்களாகவும் இயல்பாக இருப்பாங்க. அதே மாதிரி சில முடிவுகளை எடுத்துட்டாங்க அப்படின்னா அது அவ்வளோ எளிதில் மாற்றிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் பல சிறப்பு விருச்சக ராசிக்காரங்கக்கிட்ட இருக்குது. அதாவது இவங்களுடைய பெஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இவங்களுடைய வேகம் தாங்க. எதுலையுமே வந்து வேகமாக தான் இருப்பாங்களே, பொறுமையாக செயல்பட மாட்டாங்க, ஒரு பதட்டத்தோடு தான் இருப்பாங்களே, எந்த ஒரு வேலையும் கூட ஒரு பதட்டத்தோடு தான் செய்வாங்க. என்ன கூட அதுக்கு நேர காலம் இருந்தாலும் கூட முன்னெச்சரிக்கையுடன் இருக்கிறதா வச்சுக்கிட்டு சில விஷயங்களை கொஞ்சம் பதட்டத்தோடு செய்வாங்க. அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதாவது இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, அதாவது ஒரு ஆளுமை, ஒரு நூறு பேர் வேலை பார்க்குற இடத்துல இவங்க முதன்மையாக இருக்காங்க ஹெச்ஆர்னு வச்சிங்களேன், அவங்களுடைய அந்த வேகம் அந்த நூறு பேரும் வந்து செய்யணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் இவங்களுடைய அந்த இயக்கும் திறன் அதற்கேற்ப அவங்களுடைய அந்த ஃபாஸ்ட்டு, அதாவது இவங்க ஒரு ஆளால் அந்த நூறு பேருடைய வேலையும் தரமாக இருக்கும், குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க, எதுலுமே வந்து தவறு வர்றதா அதிகப்படியாக விரும்ப மாட்டாங்க. எந்த ஒரு தவறுக்குமே முதன்மை ஒரு தடவை தான் அந்த தவறு, மறுபடியும் அந்த தவறு நேராத அளவுக்கு உஷாராக இருப்பாங்க. அந்த அளவுக்கு எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, உஷாராக இருப்பாங்க, எப்போதுமே வந்து ஒரு சுறுசுறுப்புடனும் தெளிவுடனும் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு இப்போதைய சூழ்நிலை கேது ராசிக்குள்ளே இருக்கிறதால இப்போ நம்ம பார்த்த சில விஷயங்களில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது ஒரு சில விஷயங்களில் அவ்வளோவா முன்னிட மாட்டாங்க, அதாவது விலகிடுவாங்க, அதில் வந்து அவ்வளோவா பிடிப்பு இருக்காது. அதாவது இப்போ இதை நம்ம செஞ்சு என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ தரம் நம்ம போயிட்டு இதை செய்ய முடியும், ஒரு முறை தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், ஒரு முறை தான் அவங்களுக்கு உதவ முடியும், அந்த மாதிரி ஒரு சலிப்பு இருக்கும். செய்யக்கூடிய அந்த செயலில் ஒரு சலிப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் இயல்பாக இருக்குது. அதனால ஒரு சிலருக்கு இந்த பலன் வந்து மாறுபடலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து தான் இயல்பாக விருச்சக ராசியோட அந்த ஒரு தரம், அதாவது யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணு அப்படின்னா அது எந்த அளவுக்கு மதிப்போ அந்த அளவுக்கு இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க எப்போதும் மதிப்புக்குரியவர்கள் தான், குறை சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அதை தாங்கி அந்த தடைகளை தகர்த்து எறியக்கூடிய அளவுக்கு பலம் நிறைந்தவர்கள், அது அவங்களுக்கே தெரியாது. அந்த ஒரு பிரச்சனையை முடித்து வெளியே வரும்போது தான் அவங்களே அதை உணருவாங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கே அது ஒரு வியப்பாக இருக்கும், அதாவது இவங்க இந்த வேலையை செஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பெரிய வேலைகளை அசால்ட்டாக முடிப்பாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன் அது இவங்களுடைய திறமை தான், அதாவது இவங்களுடைய அந்த கெபிலிட்டி, அந்த ஒரு விஷயம் வந்து சின்ன வேலைக்கு இயல்பாக அச்சப்படுவாங்க, அதாவது முடியாத விஷயங்களை சரியாக செஞ்சுடுவாங்க. அதாவது இவங்களுக்கு இயல்பாக சவால் அதிகம் பிடிக்கும், ஒரு விஷயத்தில் சவால் விட்டு செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது இவங்களுடைய ஏற்றம் தான். இந்த நாட்களுக்குள்ளே நான் இந்த வேலையை முடிச்சு காட்டுறேன், உன்னோட ஒரு படி மேலே வளர்ந்து காட்டுறேன், உன்னோட எல்லாத்துலேயும் நான் பெஸ்ட்டாக இருக்கேன், உன்னோட நான் அதிகமாக படிப்பேன், இந்த மாதிரி இவங்களுக்கு சவால்கள் இருக்குது அப்படின்னா அதை சரிவர செய்து முடிப்பாங்க. ஒரு இலக்கு தான் இவங்களுக்கு வந்து ஒரு இலக்கு, ஒரு டார்கெட் இருந்தது அப்படின்னா அதுக்கான அந்த அயராமல் உழைக்கக்கூடிய அந்த குணம் இந்த விருச்சக ராசிக்காரங்கக்கிட்ட இயல்பாக இருக்குது. அதனால தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 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 போட்டியோடு இருக்கிறத இயல்பாக விரும்புவாங்க எதுலேயுமே கூட. அது எல்லாருக்குமே பொதுவாக பொருந்தக்கூடிய ஒன்று தான், இது விருச்சக ராசின்னு கிடையாது, ஆனால் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தி, அந்த வீம்பு, ஒரு போட்டி இருக்கிறது, இதெல்லாம் வந்து அதிகப்படியாக இஷ்டப்பட்டு செய்வாங்க. ஒரு ஒரு பிடிவாதத்துடன் செய்கிறது, எதை செய்யக்கூடாதுன்றமோ அந்த சின்ன பசங்களுடைய அந்த ஒரு கேரக்டர் இருக்கும், அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத தான் வந்து செய்வாங்க, முடியாதுன்றது தான் வந்து முடிச்சு காட்டுவாங்க. இந்த மாதிரி அந்த டேலண்ட் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் வந்து ஈஸியாக முடிக்கிற விஷயங்களை கூட வந்து ரொம்ப அச்சப்படுவாங்க. ஆனால் சிலர் அச்சப்படக்கூடிய விஷயத்த சாதாரணமாக செய்வாங்க, அது இவங்களுடைய டேலண்ட்டு.
அதுவும் ஒரு வகையான திறமை தான். அந்த திறமை இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதாவது ரகசியம் காக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது இயல்பாகவே வந்து காலபுருஷனுக்கே எட்டாம் இடமான அந்த மர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்படி இருக்கிறதால அது உயிருக்குரிய இடம்னு சொல்லுவாங்க, அதாவது ஆயுள்னு சொல்லுவாங்க எட்டாம் இடம். அப்படின்னும் போது இவங்களுடைய அந்த ரகசியம் அவ்வளோவா வெளியே தெரியாது. அதனால் வந்து இவங்களுடைய அந்த பெஸ்ட் குவாலிட்டி, இவங்களுடைய தரத்தை யாராலையும் அவ்வளோ எளிதில் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது. இவங்களுடைய பலம் என்ன அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது ஜாலியாக பேசுவாங்க, ஜாலியாகவே இருப்பாங்க, கோவப்படாத மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் கோவம் வந்துச்சு அப்படின்னா இவங்க கூட இருக்கிறவங்களே வந்து வியப்படைஞ்சு போவாங்க. என்னப்பா இவ்வளோ சாதுவாக இருப்பவர், இவரே எந்த அளவுக்கு கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு அப்பாற்பட்டதாக இருக்கும். அதாவது புரிஞ்சிக்க முடியாது இவங்கள. அந்த மாதிரி இவங்களை ஒரு தெளிவாக ஒரு டிசிஷன் இவங்க இப்படி தான் அப்படின்றத நம்மளால் வந்து ஒரு கணிக்க முடியாது. இந்த மாதிரி இந்த உருச்சக ராசியில் பிறந்தவங்க நேரம் அந்த சூழ்நிலைக்கேற்ப சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு போகக்கூடிய அந்த குணம். ஆனால் தைரியம் நிறைஞ்சவங்க எப்போதுமே உருச்சக ராசி. ஏனைக்கு நிகரானவர்கள், தரம் குறையாது, தரமானவர்கள், துணிச்சலுடன் செயல்படுவாங்க, பலம் நிறைந்தவர்கள். இவங்களை எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு கணக்கிட்டு முடியாது. இவங்க இவ்வளோதான், இவங்களால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு எங்கேயுமே சொல்லிட முடியாது. அது முடியாத விஷயங்களை கூட அசாத்தியமாக செய்து முடிக்கக்கூடிய அந்த தரமாக விருச்சக ராசிக்காரங்கக்கிட்ட இருக்குது. அதாவது சிறு துரும்பும் பல்கூத்த உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இவங்களுடைய பலம் சரியான நேரத்திற்கு வெளிப்படும். ஒன்றுமே தெரியாத அப்புராணி மாதிரி இருந்தாலும் கூட அந்த நேர காலம் வந்தது அப்படின்னா அதற்கான சரியான செயலை செஞ்சு காட்டுவாங்க. அதாவது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்கள விட எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க அந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க எல்லாத்தையும் சாதாரணமாக செஞ்சு முடிப்பாங்க. அந்த அளவுக்கு திறமை இவங்களுக்குள்ளே இயல்பாகவே இருக்கும். அந்தந்த நேர காலம் வரும்போது தன்னுடைய பலத்தை வெளிக்கொண்டு வருவாங்க, எதையும் சுலபமாக செய்து முடிப்பாங்க, சரிங்களா? உண்மை இது. இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு அது மறைந்துள்ள ரகசியம், அது அவங்களுக்கே தெரியும். அதாவது விருச்சக ராசியாக அந்தந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்குவாங்க. நம்மளாக இதை செஞ்சோம், இது ரொம்ப பெருசுன்னு நினச்சோம், ஆனால் இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு ஒரு வியப்பு அவங்களுக்கே இருக்கும். இது வந்து ரியாலிட்டியாக உண்மை. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய அந்த ராசி விருச்சகம், அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் மற்ற ராசியில் இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த உருச்சக ராசியில் இருக்கிறவங்க சில விஷயங்களை அசால்ட்டாக செய்கிறாங்க. அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை ஈஸியாக எதிர்கொண்டிருக்காங்க. அதனால தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் உடனடியாக. சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.